மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகரத்தினம். வெந்து தணிந்தது காடு இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் கழித்து ஏன் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வெளியே வந்தவங்க எல்லாமே இந்த படம் வேறு லெவலு, இந்த படம் வேறு லெவலு, இந்த படம் வேறு லெவல்னு சொன்னாங்க. வெந்து தணிந்தது காடு சிம்புக்கு வணக்கத்தை போடுன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த மாதம் 4ஆம் தேதி முதல்ல ஒரு சரியான ரிவ்யூ கொடுத்தது மணி டாக்ஸில் நாங்கள் தான் கொடுத்தோம். இந்த படத்தில் வந்து மேக்கிங் பார்க்கும்போது, ட்ரெய்லருடைய மேக்கிங் பார்க்கும்போது, இது வெற்றிக்கான நம்பிக்கையை தரலை, இன்னும் வெற்றிக்காக நிறைய எஃபர்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னு நாங்கள் மணி டாக்ஸில் சொல்லியிருந்தோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக், அந்த மியூசிக்கில் வந்து அவரே பாடி இருக்கிறது கொஞ்சம் மைனஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கௌதம் வாசுதேவனுடைய வாய்ஸ் ஓவர் ரொம்ப அபாயகரமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி நீங்கள் மணி டாக்ஸை திரும்ப நோட்டுக்கு போய் அந்த ட்ரெய்லர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நாங்கள் தான் இதை வந்து சரியாக ஓரளவுக்கு கணித்தோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் தேட்டரில் ஓடிக்கிட்டுருக்கு. ஒருத்தர் போகிறாரு, போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் வந்து வெந்து தணிந்தது காடு ஓடுற தேட்டர் தானே அப்படின்றாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த படத்தினுடைய சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், சிம்பு போய் இது இசைக்கு பரோட்டா கடை தானே அப்படின்னு கேட்பார். பரோட்டா மாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, அதை கல்லாவில் உட்காந்துருக்கிற சொல்லுவார், யாராக இருந்தாலும் துட்டு கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படிம்பார். இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தேட்டருக்கு வெளியே வந்து நின்று ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், இது வெந்து தணிந்தது காடு படம் ஓடுற தேட்டர் தானேன்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவர், யாராக இருந்தாலும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் ஒரு சீனாவது முழுசாக பார்த்துட்டு தான் வெளியே வரணும் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே இவர் சொல்லியிருக்காரு, வந்தவர், எப்பா என்னுடைய கோழி ஒன்று வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன், அது ஆளுங்க எங்கே நடமாட்டலாம் இருக்குது அங்கே தான் போய் அடைஞ்சிக்கும், ஸோ இங்கே தான் வந்து ஆளுங்க நடமாட்டமே இல்லை, எங்கள் கோழிக்கு இது வந்து அடைஞ்சிருச்சான்னு நான் கோழி தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏண்டா டே, ஒரு தேட்டருக்குள்ளே ஆளுங்களே இல்லை, கோழி தேடி வந்தியா, ஏ கலாய்க்கிறதுக்கு உங்களுக்குலாம் ஒரு எல்லையே இல்லையா அப்படின்னு அந்த கவுண்டரில் இருக்கிறவர் கேட்டிருக்காரு. உடனே வந்தவர் சொல்லியிருக்காரு, நீ என்னப்பா கலாய்க்கிறதை பற்றி பேசுகிற, இந்த படத்தினுடைய ஹீரோ யார், சிம்பு, நடிப்போடே நங்குறோம், அவருடைய மூஞ்சி மட்டும் கிடையாது அவருடைய ஒரு விரலே நடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் கத்தாலம் காட்டு வழி, கல்லு காட்டு ரோட்டு வழி, வண்டி கட்டி போகிறவளே, வாக்க கட்டு போகிறவளே, வண்டி மாடும் எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதுமான்னு கிழக்கை சேமையில் ஒரு அருமையான பாட்டுக்கு கம்போஸ் பண்ணியிருப்பார் ஏஆர் ரஹ்மான். இந்த பாட்டு வந்த பின்னாடி தான் ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு முழு நிறைவான இசையமைப்பாளர்னு சொல்லி எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அச்சாரமாக தான் அவர் நிறைய படங்களுக்கு வந்து பாட்டு போட்டார், அவருக்கு ஆஸ்காரும் கிடைச்சிது. இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர், அது மட்டும் இல்லாமல் 10 ரூபா கேட்டால் 10,000 ரூபா எடுத்து கொடுக்குறவர் யார், வெல்ஸ் காலேஜினுடைய ஓனர் ஐசரி கணேஷ். அவர் வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு நல்ல இசையமைப்பாளர், இவங்கெல்லாம் இருந்துமே இந்த படத்தை வந்து வெற்றிக்கான நம்பிக்கையை கொடுத்துருக்காரா டைரக்டர் அப்படின்னா இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த படத்தை பற்றி கேட்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த படத்தினுடைய ஹீரோ அவருக்கு என்ன சுகரா, அவருக்கு உடம்புல முள் குத்துனா வழி தெரியாதா, அப்படி இருந்தாலும் அந்த முள்ளோடையே வந்து படுத்துக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்குற எல்லா சாதாரண ஆளுக்கு கூட ஒரு கேள்வி எழுகுது. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் தமிழ் ஹீரோக்கள் இங்கே ரவுடி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த ஹீரோவை பாம்பேவுக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. பாம்பேவில் என்ன ரவுடிங்களை வந்து தயார் பண்ணுறதுக்கு காலேஜோ அல்லது ஐஐடி மாதிரி இன்ஸ்டியூட்டாக இருக்குது நம்ம ஹீரோக்கள் அங்கே போனோம்னா ரவுடியாக மாறுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடண்டான கதையை எடுத்துக்கிட்டு ஒரு கேரக்டரைசேஷன் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பண்ணது எப்படிப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஒருத்தர் போனார்ல தேட்டருக்கில் டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவர்கிட்ட பார்த்து கேட்டார்ல, அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் பதில் சொல்ல ஆன்சரே கிடையாது. இந்த படத்தினுடைய கதை தான் இப்போ நான் உங்களோட சொன்னது. சிம்பு வந்து ஒரு கிராமத்திலிருந்து, அவருக்கு ஜாதகமும் சரியில்லை, அவர் முன்கோபக்காரர் அப்படின்னு அதுக்கெல்லாம் சீனே இல்லை. ராதிகா வந்து பாம்பேக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்கே போய் வந்து அவர் எப்படி ரவுடியாக மாறுறாரு, டானுங்களுக்குலாம் டானாக மாறுறாரு, அது கௌதம் மேனன் படம்னாவே துப்பாக்கி கொலை, அது டைலாக் பேசிகிட்டே கொள்வது, இதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாமே அப்படியே இருக்குது. நீங்கள் எந்த வந்து புதுசாக தேடி எதையும் போக வேண்டாம். அதனால் வந்து இந்த படத்தினுடைய கதைங்கிறது நம்ம இவ்வளோ தான் சொல்லணும். வழக்கமாக வந்து இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ஹீரோயின் தேவையே கிடையாது. அவர் கௌதம் மேனன் படம்னா நம்ம ஏற்கனவே அந்த ட்ரெய்லர் ரிவியூவில் சொன்ன மாதிரி ஒரு லவர் வச்சுக்கிறோம், அந்த லவர் வந்து காதலுங்கிற பேரை எல்லை இல்லாமல் பழகுவான் காதல் அந்த பொண்ணுங்கிட்ட. அந்த மாதிரி இந்த படத்தில் இல்லை, அது ஒரு சின்ன ஆறுதல். இது மாதிரி எதுவுமே நகைச்சுவைன்னு அதுவுமே எதுவுமே இல்லை. எல்லோரும் அவங்கவுங்க கொடுத்த வேலையை அவங்கவுங்க செஞ்சுருக்காங்க. இதில் குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூட்டி, எந்த ஒரு சீனோ எந்த ஒரு சீனோட கண்டினியூட்டியே கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் ஷாட் எடுக்கிறேன்னு நீங்கள் பழைய மெட்டீரியல் சீரியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 4 சீன் எடுத்து சிங்கிள் ஷாட்டில் அந்த சீன்லேயே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து சிங்கிள் ஷாட் எடுக்கிறேன்னு சொல்லி
ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காரு ரசிகர்களில் யார், கௌதம் ஆதித்யமேனன். அதுக்கு கேமராமேன் என்ன பண்ணுற, ரோல பெரிய டைரக்டர் சொன்னார்னா அதை எடுத்து தான் தீரணும். இப்போ இந்த ரிவ்யூ பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆட்டோமேன் வந்து வந்தார் பக்கத்தில். வந்துட்டோன்னே, சார் இந்த படத்தை பற்றியா பேசுகிறீங்க, இந்த படத்தை நீங்கள் என்ன சொல்லி முடிக்கலான்னா, வெந்து தண்ணிதது காடு இல்லை, நொந்து தண்ணிதது காடுன்னு சொல்லுவோம் சார் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதை தான் நானும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் ரசிகர்கள், நாங்கள் வந்து விமர்சகர்கள். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.